எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து சேமிக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளும் சேமிக்க சொல்லி எல்லாருக்கும் சொல்லி இருக்கோம் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது உண்மைக்குமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்க நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கல அப்படின்னா உண்மைக்குமே நீங்கள் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாகணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் யாரும் அப்படி இல்லை எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய அளவு வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் நம்மள்ட யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேமிக்கிற பணம் உண்மைக்குமே நமக்கு பயனை தருதா அப்படின்னா உண்மைக்குமே பயணம் தரல ஸோ அப்படி எல்லாருமே சேமிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சேமிக்கக்கூடிய பணம் நமக்கு பயணம் தருதா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஒரு அஞ்சு வருஷம் சேமிக்கிற பணம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொருளாதாரத்துக்கும் அஞ்சு வருஷம் சரியாக இருக்கானா நிச்சயமாக இல்லை யாருமே மிக்க சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர அதை பெருக்க சொல்லிக் கொடுத்ததில்ல ஆனால் உண்மைக்குமே சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தோடையும் அதை முழுமையாக பெருக்கவும் கற்றுக் கொடுக்கணும் வருங்காலத்தில் ஒரு ரூபாயை நீங்கள் இரநூறுபாயை ஆக்கத் கற்றுக்கிட்டா தான் உங்களால் சர்வைவலே ஆக முடியும் ஸோ இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட்டை பற்றி பேச போகிறேன் இந்த அக்கௌண்டு வந்து உங்களுக்கு ஒரு ரூபா த பணம் தருது இந்த ஒரு ரூபா உங்களுக்கு எப்படி ஒரு கோடி ரூபாயை சம்பாதிச்சு தரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஸோ இந்த தம் வந்து உங்களுக்கு பார்க்க வித்தியாசமாக இருந்தாலும் நிச்சயமாக மூலதனமாக வச்சு உங்களால் ஒரு கோடி ரூபாயை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கான்செப்ட்டு எல்லாருமே இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் எந்த அக்கௌண்டாச்சும் நம்ம போட்டிருக்க ஒரு ரெண்டாயிரரூபா பணத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நூறுரூபா கிடந்திருக்கா பேங்கில் எனக்கு தெரிஞ்சு என் பேங்க்லலாம் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா நான் இருந்துச்சு ஒரு டைமு நான் ஒரு ஆறு மாதம் அந்த வரவு செலவு என்னால் பண்ண முடியலை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் திரும்பி நான் போய் பார்க்க வெறும் எழுநூறுபா இருந்துச்சு காரணம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரூபா இருக்கும் முன்னூறுரூவா கம்மியாக இருந்துருச்சு ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் பன்னெண்டு ரூபா இயர்லி அமௌண்ட்டு வந்து நூற்றி இருபது ரூபா இப்படி வந்து பணத்தை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிடிச்சிட்டாங்க இந்த ஆறு மாதம் தான் ரொம்பலாம் இல்லை ஆறே மாதம் ஸோ மாதத்துக்கே அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா பிடிச்சிருக்காங்க நூறுவாயிலேருந்து நூற்றி ரூபா பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு மிச்சப்படுத்தி அந்த பணம் வந்து நம்மளுக்கு ரிட்டனை தரும் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஆனால் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை தருது ஸோ அப்படிப்பட்ட பேங்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அந்த பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்குயூடாஸ் ஸ்மால் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் இந்த பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா பெரிய பெரிய பேங்குகிட்டேருந்து கடன் வாங்கி அதாவது நான் செக்யூரிட்டி ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு செக்யூரிட்டியே கிடையாது எக்யூடாஸ் மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்து எப்படிலாம் வந்து நடைமுறைப்படுத்துகிறது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கிட்ட வந்து நான் செக்யூரிட்டியில் பணத்தை கொடுத்து பெண்களை வந்து செக்யூரிட்டி ஆக்குறது ஒருத்தர் பணம் கொடுக்கலாட்டி இன்னொருத்தவங்க போட்டு கட்டி அதை இக்குடாஸ் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு வந்து செஞ்சாங்க இந்த மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து பணத்தை திரட்ட முடிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஜெயிச்சுட்டாங்க ஸோ அடுத்த கட்டமாக நம்மளுடைய ரிசர்வ் பேங்க்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டிக்கு லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது இந்த இக்குடாஸ் பேங்கை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இந்த இக்குடாஸ் பேங்கை வந்து நம்ம சென்னையை வந்து மையப்படுத்தி தலைவர் வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் வந்து இந்த சிஸ்டம் எப்படி நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸ் செவனில் வந்து பேசும் தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ அந்த ப்ரோக்ராமில் அவர் பேட்டி கொடுத்துருந்தார் அவருடைய பேட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓடிச்சு அந்த பேட்டியை நான் பார்க்கும்போது உண்மைக்குமே இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் விற்க முடியாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை பற்றி சர்ச் பண்ணேன் ஸோ அது சர்ச் பண்ணையில் உண்மைக்குமே எனக்கு இன்றைக்கி அது வந்து பலனுள்ளதாக இருக்குது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ சரி நண்பர்களே இப்போ இந்த பேங்கை பற்றியும் சொல்லியாச்சு அவங்களோட ஆக்டிவிட்டியை பற்றியும் சொல்லியாச்சு இதன் மூலமாக நமக்கு என்ன லாபம் இருக்குது நீங்கள் ஒரு ரூபாயிலேருந்து ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே அது எப்படி அப்படிங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேசிடுவோம் அதுக்கப்புறம் இந்த பேங்க் அக்கௌண்ட் எப் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அது எப்படி ப்ராசஸ் இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அஞ்சு நிமிஷத்தை பேசுகிறோம் அது மொத்தம் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை முடிச்சிடுவோம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ஒரு பத்து நிமிஷத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதில் யோசிக்க வேணாம் அப்படிங்குறது நான் கேட்டுக்கிறேன் ஓகே என்ன நமக்கு பலனாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது டோட்டல் ஃப்ரீ இன்னொன்று பேப்பர்லெஸ் அக்கௌண்டு நீங்கள் வந்து நீங்கள் பேங்கை தேடி போக தேவையில்ல உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனே போதும் நீங்கள் ஒரு பேங்க் அக்கோ பேங்கை வந்து உங்கள் கையிலேருந்தே யூஸ் பண்ண முடியும் எல்லா அக்சசரிஸும் உங்கள்கிட்ட இருக்குது ஒரு பிரான்ஞ்சுக்கு போனீங்கன்னா என்னென்ன கேள்விகள் கேட்க முடியுமோ என்னென்ன கேள்விகள் வந்து பிறக்குமோ எல்லாமே அல்கார்தமாக ரெடி பண்ணி அவங்களே வச்சுருக்காங்க அவங்களுடைய கேள்விகளுக்கு அவங்களே விடையே தந்துடுவாங்க அதே மாதிரி யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்லாம் பிடிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூபா உங்களுக்கு அவங்க தர்றாங்க ஸோ அந்த ஒரு ரூபா தான் முதலீடு நமக்கு ஸோ இந்த ஒரு ரூபாயை வச்சு எப்படி அவங்க ரிட்டன் இந்த பணத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை அங்கே வச்சுருக்காங்க அதுதான் இந்த அக்கௌண்ட்டில் பெரிய ப்ளஸ் எந்த பேங்க்லேயும் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க பணத்துக்கு நாங்கள் பெருக்கி தர்றோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒன்று போட்டால் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போடணும் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரிட்டர்ன் ரிட்டன் வரும் பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்ச்சும் குறைஞ்சபட்சம் போடணும் அது வந்து எல்லாருக்குமே பயனாக இருக்காது ஆனால் நீங்கள் நூறுரூவா இருந்தாலும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நூற்றி மூணு ரூபாய் ஆக்குறதுக்கான வழிகளை இந்த எக்குடாஸ் பேங்க் வந்து வழி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா கொடுத்துட்றாங்க அடுத்தது என்ன அப்படின்னா இதில் வந்து வெல்த்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் இப்போ அதிகமாக யூடியூப்பில் வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் டிவியில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறையா வீடியோக்கள்லாம் இருந்திருக்கு ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து அதில் வந்து ஆப்ஷன் வச்சிருக்காங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியும் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்கள்கிட்ட நூறுரூபா இருக்கா லம்சமாக போட முடியுமா ஐநூறுரூபா இருக்கா லம்சமாக போட முடியுமா இல்லை எஸ்ஐபி அதாவது என்னால் மாதம் மாதம் ஒரு ஆயரூபா என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பெருக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா நல் இப்போ நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதாவது உண்டியலில் பணம் போடுற மாதிரி ஒரு நூறுரூபா டெய்லி நிறைய மியூச்சுவல் ஃபண்டு வெறும் நூறுரூபா லம்சமில் ஆப்ஷன் வச்சுருக்காங்க இல்லை அப்படின்னா எஸ்ஐபியில் நூறுரூபா வாரம் ஒரு நூறுரூவா நான் போட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உண்டியலில் பணம் போடுறது உண்டியலில் போடுற பணம் நூறுரூவானா நூறுரூவா தான் பத்து வருஷம் செண்டு ஆனால் இந்த பத்து வருஷம் சென்று இந்த நூறுரூவா ஆயிரம் ரூபாயில இருக்கும் ஸோ அப்போ ஒரு ரூபா ஒரு கோடி ரூபா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வழி இருக்கா இதை தான் வந்து நம்ம தன்னையில் ஒரு ரூபாய் டூ ஒரு கோடி ரூபாய் க்ரோத்து அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இன்னொன்று வந்து இந்த அக்கௌண்டு எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் முதல்ல டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இந்த டிஜிட்டல் லாக்கர் இதுக்கு மட்டும் பயன்படாது அதாவது இந்த எக்யூடாஸ் பேங்குடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படாது உங்களுக்கு வந்து எல்லா விதமான டிஜிட்டலுடைய அக்கௌண்ட்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைசன்ஸு ஆர்சி புக்கு ஃபேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே வந்து டிஜிட்டலாக இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இது கவர்மெண்ட்டுடைய உடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இது வந்து இதுக்கு மட்டும் பயன்படாது எல்லா விதமான இனி எல்லா ஆக்டிவிட்டிக்கும் இந்த கேஒய்சின்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்துக்கு இந்த டிஜிட்டல் லாக்கு நிச்சயமாக பயன்படும் இந்த டிஜிட்டல் லாக்கு முதல்ல ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை அதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்டோரில் இல்லாட்டி நம்மளுடைய வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் நியோ எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு ஆப்பு இது வந்து எக்யூடாஸ் பேங்குடைய ஒரு பார்ட்னர் ஆப் இவங்க இந்த பேங்கில் அவங்களுடைய சர்வீஸை இந்த ஆப் மூலமாக தான் நம்மளுக்கு தர்றாங்க இது இல்லாமல் எக்யூடாஸோடைய ஆன்லைன் பேங்கிங் வந்து தனியாக ஆப் இருக்குது இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் பேங்கிங் நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கிற முடியும் ஸோ நியோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு பிளே ஸ்டோரில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும் அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும் இதெல்லாம் போய் கேஒய்சி கேட்கும் இந்த கேஒய்சி தான் இந்த டிஜிட்டல் ஆப்பில் நம்ம டிஜிட்டல் லாக்கரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கேஒய்சி வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால் அந்த ஆதார் கார்டுடைய கேஒய்சி முடித்ததுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் ஓப்பன் ஆயிடும் ரொம்ப சிம்பிள் பத்தே நிமிஷத்தில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இதுக்கப்புறம் அதில் கீழே டேஸ் போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு சென்டரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் போய்ட்டு உங்களுடைய அந்த கேஒய்சியெலாம் முடிச்சிடுங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து கம்ப்ளீட் கேஒய்சிக்கு உங்களுக்கு தம் பிரிண்ட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கொரியர் ஆள் வருவாங்க ஸோ அது வந்து ஒரு மூணு நாளில் நடக்கும் இல்லைன்னா உங்கள்கிட்ட டேட்டு கேட்பாங்க எத்தனாந்தேதி வரணும் எத்தனை மணிக்கு வரணும் எந்த டயத்தில் வரணும் அப்படிங்கிற டேட்டு கேட்பாங்க அதிலே ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டில் வேலை முடிச்சுக்கலாம் உங்களுடைய விரல் நொழியில் எல்லா வேலையும் முடிச்சு எந்த டயத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க எந்த டேத்தில் கேஒசிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய தம் பிரிண்ட் வாங்கிட்டு போயிருவாங்க ஸோ கம்ப்ளீட் கேஒசி முடிஞ்சிருச்சு அடுத்தது பிசிக்கலாக உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணுமான்னு கேட்கும் இது இல்லாமல் விர்ச்சுவலாக ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க இந்த விர்ச்சுவலான ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நீங்கள் ஆன் ஆன்லைன் பேங்கிங் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஸோ எக்யூடாஸ் ஆன்லைன் பேங்க் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வந்துடும் ஸோ ஆன்லைனில் இந்த விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஆன்லைன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ணிய நீங்கள் வந்து யூபிஐ வந்து எல்லா எந்த ஒரு கூகுள் பே ஃபோன்பே எதில் வேணாலும் உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இருபது நாளில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு பிசிக்கல் ஏடிஎம் கார்டு உங்கள் கைக்கு வரும் ஸோ பா பாஸ்வேர்டு எதுவாக இருந்தாலும் நீங்களே செட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தான் வந்து உங்கள் மொபைல் தான் ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா எல்லா வேலையும் உங்களுடைய கைவிரலில் வேலையை முடிச்சிடலாம் இது இல்லாமல் இதில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு மெயின் ஃபோக்கஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் சீரியஸ்னஸாக எடுத்துக்கிட்டு உங்களால் ஒரு நூறுரூவா போட முடியும் அப்படின்னா அதில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லனாலும் தேர்ந்தெடுத்து ஒரு நூறுரூவா வாரம் ஒரு நூறுரூவா மாதம் ஒரு நூறுரூவா இப்படியும் வந்து நீங்கள் அதில் போட்டுகிட்டு வரலாம் இது இல்லாமல் இவங்க அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பேலன்ஸ் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க ஏழு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தராங்க நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே ஆறு பர்சன்டேஜ் தான் வரும் ஸோ இவங்க ஏழு பர்சன்டேஜ் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ எனக்கு நான் வந்து ஒரு பத்தாயிரவா போட்டிருந்தேன் ஸோ ஐம்பத்தி மூணு ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் தராங்க எந்த பேங்கை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து பிசிக்கலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த டிஜிட்டலாக இந்த இக்குடாஸ் பேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பல நலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது இல்லாமல் இந்த பேங்க் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் முயற்சி பண்ணுறேன் கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்களே சொந்தமாக முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்